ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹெல்மெட் வாங்கி பயன்படுத்துகிறோம் ஸோ ஹெல்மெட்டோட எக்ஸ்பைரி டேட் உங்களுக்கு தெரியுமா ஸோ நம்ம இப்போ ஹெல்மெட் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்மெட்லேயே வந்து அந்த டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் டேட் இருக்கும் அந்த மேனுஃபேக்சரிங் டேட்லேருந்து நம்ம அந்த ஹெல்மெட் வந்து பயன்படுத்தவே இல்லை பெரிய அளவு டேமேஜ் அப்படி இப்படி ஆகாமல் இருந்தால் செவன் வர நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னாச்சுன்னா மேக்சிமம் அந்த ஹெல்மெட்டு ஆயுள் காலம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐந்து வருடம் தான் ஐந்து வருடத்துக்கு அப்புறம் அந்த ஹெல்மெட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் சேஞ்ச் பண்ணால் தான் நல்ல ஒரு லுக்கு பார்க்க எவ்வளோ தான் அழகாக இருந்தாலும் அந்த ஹெல்மெட்டுடைய வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து வரும் ஃபைவ் இயர்ஸ் தான் ஹாய் நண்பா எல்லாருக்கும் வணக்கம் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன வந்து ஹெல்மெட்டை போயிட்டு தான் வந்து பார்க்குறோம் ஸோ ஹெல்மெட்டை பற்றி நான் என்ன புதுசாக சொல்ல போகிறேன் இல்லை ஸோ ஒரு டாப் ஒரு அஞ்சு பிராண்ட்ஸை போய்ட்டு சொல்ல போகிறேன் டாப்பில் இருக்க அஞ்சு பிரான்ண்ட்ஸு ஓகே லோக்கலில் இருந்து நிறைய நல்ல சூப்பரான எல்லாம் இருக்குது மீன்ஸ் ஒரு மீடியம் லெவல் ஒரு பட்ஜெட் லெவலில் நல்ல எல்லாம் இருக்குது ஸோ அது லாஸ்ட்டு சொல்கிறேன் ஓகே ஹெல்மெட் அப்படின்னு சொன்னால் நம்ம தமிழில் தலைக்கவசம் அப்படின்னு சொல்கிறோம் நிறைய பேர் இப்போ ஹெல்மெட்ஸ் வந்து போடுறது கிடையாது வழியை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் என்ன பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் இந்த பக்கத்தில் கடைக்கெல்லாம் போகும்போது இந்த மீன் வாங்க போகிறது இந்த மார்க்கெட்டு போகும்போது எல்லாம் எடுத்துகிட்டு போட்டுற போக மாட்டேன் ஆக்சுவலாக ரூல்ஸ் படி போடணும் ஸோ அது நம்ம சேஃப்டி நம்ம தான் பார்த்துக்கணும் ஆனால் பக்கத்தில் போடும்போது போட மாட்டேன் பட் ரொம்ப லாங்கெல்லாம் போகும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் வியர் பண்ணி தான் வந்து ரைட் பண்ணுவேன் ஸோ மேக்சிமம் ஃப்ரெண்ட்ஸு எவ்வளோ இவ்வளோ தூரம் நம்ம ஹெல்மெட் பயன்படுத்த முடியும் அந்த ஹெல்மெட் வந்து பயன்படுத்துங்க ஓகே ரொம்ப அட்வைஸ் ஒன்றும் போக போகிறது இல்லை ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே இப்படி என்ன சொல்கிறாங்கன்னா சிக்ஸ்டி நைன் பர்சென்டேஜ் வந்து நம்ம ஹெல்மெட்டு வியர் பண்ணியிருந்தோம்னா ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா நம்ம உயிர் பிழைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம் அதனால் மேக்ஸிமம் ஹெல்மெட்டு வியர் பண்ணி ரைட் பண்ணுங்கள் ஆனால் இப்போ நிறைய பேர் ஹெல்மெட்டு வியர் பண்ணுறேன் எப்படி தெரியுமா அந்த இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ போடுறதுக்கு அந்த ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய நம்ம யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இப்போ ஹெல்மெட் போட்டு தான் ரைட் பண்ணுறாங்க மீன்ஸ் இப்போ பிள்ளைங்க ஸ்டைல் ஹெல்மெட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல விதமான கலர் கலராக வந்து ஹெல்மெட்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் போட்டுட்டு ஒரு பைக்கில் ஒரு சூப்பர் ரைடு போகும்போது சும்மா வேறு லெவலில் இருக்கும் அந்த ஒரு காரணத்தினால இப்போ நிறைய பேர் ஹெல்மெட்டு போட்டாமட்டுறாங்க ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு விஷயம் ஒரு விஷயம் ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அஞ்சு பிராண்ட்ஸ் ஸோ அஞ்சாவது வரிசையில் இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஷார்க் ஹெல்மெட்ஸு ஸோ இவங்க தான் இவங்க என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபார்மர் ப்ரொஃபஷ்னல் ரேசஸ் ஸோ ரேசிங் ஃபீல்டில் இருந்தவங்க வந்து ஒரு கம்பெனி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து இதில் வந்து அறுநூறுக்கு மேற்பட்ட எம்பிளாயிஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஐந்தாயிரத்துக்கு மேற்பட்ட அவுட்லெட் இருக்குது ஒரு வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஹெல்மெட்ஸ் வந்து இவங்க வந்து ஒரு வருஷத்தில் தயாரித்து விற்றுட்ருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடமாக இந்த கம்பெனியை வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க ஷார்க் ஹெல்மெட்ஸ் இந்த ஹெல்மெட்ஸில் வந்து பெஸ்ட்டான ஒரு ஹெல்மெட் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா வந்து ஷார்க் ட்ராக் ஸ்ட்ரீட் ஹெல்மெட்டு இந்தியா விலையில் வந்து பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் இதை சொல்கிறாங்க ஸோ ஒரு நம்ம நெட்டில் சர்ச் பண்ணும்போது ஒரு ஒரு வெப்சைட் வந்து பார்த்தேன் அந்த வெப்சைட்டில் இருந்த ப்ரைஸ் தான் இது ஸோ அந்த வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு பிராண்டடான ஒரு ஹெல்மெட்டு பயன்படுத்துகிறேன் அப்படின்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் கிட்டே துட்டு இருந்தால் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் அவ்வளோ அமௌண்ட் என்கிட்ட இல்லை அப்படிச்சுன்னா நம்ம லோக்கலில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ஹெல்மெட்ஸ் தான் லோக்கலில் ஒரு மீடியா ஒரு பட்ஜெட் லெவலே ஆக்சர் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஏஜிவி ஸோ இப்படிப்பட்ட ஹெல்மெட்ஸ் எல்லாம் இருக்குது இதெல்லாம் ஒரு பட்ஜெட்டு தான் மீன்ஸு எதுனால ரேட்டை வந்து கூட்டுறாங்க அப்படின்னா அந்த இதிலோட ஸ்டாண்டர்ட் இதோட பெயிண்டிங் குவாலிட்டி அதோட மெட்டீரியல் குவாலிட்டி ஸோ இதை பொறுத்து தான் வந்து இதனுடைய ப்ரைஸ் வந்து அதிகம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த ஹெல்மெட்டோட இம்பேக்ட் அந்த ஹெல்மெட் வந்து எவ்வளோ இம்பேக்ட் வந்து தாக்கும் ரேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ ஹண்ட்ரடு அப்படி த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடிட்டுருக்கும் இருக்கும்போது அந்த இம்பாக்ட்டை வந்து தாங்குற அளவுக்கு வந்து இருக்கணும் ஸோ அதனால் அந்தளவுக்கு மெட்டீரியல் பயன்படுத்துகிறதனால ரேட் அதிகமாக இருக்குது நம்ம பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மிஞ்சி மிஞ்சி போனால் நூற்றம்பது ஒரு நூறு நூற்றம்பது இந்த இதில் போய் விழும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வருகிற இம்பேக்ட் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அதை தாங்குறதுக்கு இந்த ஆக்ஸர் ஹெல்மெட் ஏஜிவி இந்த மாதிரி ஹெல்மெட்டில் வந்து தாராளமாக வந்து போதும் உங்கள் பாக்கெட்டில் நிறைய பணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நல்ல பிராண்டடாக ஹெல்மெட் வாங்கி மாட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு பட்ஜெட் லெவலில் இதை நான் சொன்ன இந்த பிராண்ட்ஸில் வந்து நல்ல சூப்பரான ஒரு ஹெல்மெட் தான் தாராளமாக வாங்கி வந்து பயன்படுத்தலாம் ஸோ அந்த வகையில் நம்ம நாலாவது பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா வந்து அரா ஹெல்மெட்டு ஸோ இதோடய ஃபவுண்ட்ரியார்னா ஹீரோ டெக்கி ஆராய் ஸோ இவங்க தான் இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் அண்ட் இது ஒரு ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனின்னு சொல்கிறாங்க மீன்ஸ் பல கம்பெனிகள் வந்து ஷேர் பண்ணி ரன் இருக்க மாதிரி சொல்கிறாங்க கம்பெனியோட ஆர்ஜின் வந்து ஜப்பான் இந்த இடத்துல வந்து இருக்குது இந்த இந்த ஹெல்மெட் வந்து பார்த்திங்கன்னா வந்து எதெல்லாம் ஃபேமஸ் அப்படின்னா லைட் வெயிட் அதுதான் இந்த ஹெல்மெட்டுடைய வந்து ஸ்பெஷாலிட்டி ஸோ இந்த இதிலேயே நல்ல ஒரு சூப்பரான ஹெல்மெட்டோட பேர் என்ன சொல்லியிருக்காங்க சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அரா எக்ஸ் டி ஃபோர் இந்த ஹெல்மெட்டை வந்து சஜெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம இந்தியன் மதிப்புப்படி பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் இந்த ஹெல்மெட்டோட விலை வந்து இருக்குது இது வந்து எங்கே நான் செக் பண்ணேன் அப்படின்னா நெட்டில் சர்ச் பண்ணும்போது ஒரு வெப்சைட் வந்து இருந்துச்சு அந்த வெப்சைட்டில் செக் பண்ணிணா தான் ஸோ நம்ம இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது மூன்றாவது போகிற பார்த்தீங்கன்னா வந்து ஹச்ஜேசி ஹெல்மெட்டு ஸோ இந்த ஹெல்மெட்டுடைய வந்து ஆர்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா கொரியா அண்டு வியட்நாம் இந்த ரெண்டு கண்ட்ரியில மீன்ஸ் ஆர்ஜின் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு தகவல் வந்து இல்லை ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வந்து இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டி இயர்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் இருக்காங்க ஸோ இந்த ஹெல்மெட்டில் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஹெல்மெட்டு அப்படின்னு சொன்னால் எந்த ஹெல்மெட்டை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹச்ஜேஎஸ் சிஎஸ் ஆர் த்ரீ ஸ்பைடர் மேன் இந்த ஹெல்மெட்டர விலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருபதாயிரம் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம இந்தியன் மதிப்பில் தான் சொல்கிறேன் இருபதாயிரம் இந்த ஹெல்மெட்டோட விலை வந்து இருக்குது ஸோ ரெண்டாவது பார்க்கப்போகிற பார்த்தீங்கன்னா வந்து பெல் ஸோ ஒரு பெல்னு பார்த்திங்கன்னா வந்து நல்ல சூப்பரான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஹெல்மெட்டாக வந்து இருக்குது இந்த கம்பெனி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வந்து கலிஃபோர்னியா இந்த இடத்துல வந்து இந்த கம்பெனி வந்து மீன்ஸ் தொடங்கப்பட்டிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார் ரே ஸ்டார் புல்லட்டின் கார்பன் பண்ணால் பல விதமான பாப்புலர் ஹெல்மெட்ஸ் வந்து இந்த பெல்லை வந்து தயாரித்து வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ இந்த பெல்லில் ஒரு ஒரு பட்ஜெட்டான ஒரு மீடியமான ஒரு சூப்பரான ஒரு ஹெல்மெட்டுன்னு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து பெல் குவாலிஃபையர் டிஎல்எக்ஸ் இந்த ஹெல்மெட்டுற விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரத்தி நானூறு இதுதான் இதனுடைய ஹெல்மெட் விலையாக வந்து இருக்குது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக எந்த ஹெல்மெட் வந்து இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கனா ஜோய் கம்பெனி இந்த கம்பெனி தான் வந்து இடம் பிடிச்சிருக்கு இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பு ஜப்பான் ஏசியா போன்ற பல இடங்களில் வந்து கஸ்டமர்ஸை வந்து தக்க வச்சுருக்காங்க அந்தளவுக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்டாண்டர்ட் அண்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து குவாலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இந்த ஹெல்மெட்லேயே வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிராண்ட் வந்து சொல்லியிருக்காங்க என்ன பிராண்ட் அப்படின்னா ஜோய் ஆர்எஃப் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்து இந்த ஹெல்மெட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு ரேட்டிங் உள்ள ஹெல்மெட்டாக வந்து சொல்லியிருக்காங்க விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஐநூறு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த ஹெல்மெட்டை பற்றிய ஒரு சூப்பரான ஒரு தகவல் வந்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இவ்வளோ வந்து நம்ம வீடியோ வந்து பொறுமையாக பார்த்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்கள் எல்லோரும் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்